எல்லோருக்கும் வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்களுக்கும் இனி சப்ஸ்கிரைப் செய்ய காத்திருக்கும் அன்பர்களுக்கும் அன்பான வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற தலைப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு கடமை எனவும் கொள்ளலாம். பொறுப்பு கடமை என்றால் ஒரு செயலை சரியான நேரத்தில் திட்டமிட்டு முடித்தல் என்று கொள்ளலாம். சில சமயங்களில் நாம் ஏற்கும் செயல் வெற்றியை தரலாம், தோல்வியையும் தரலாம். நல்ல பெயர் கிடைக்கலாம், அதனால் கெட்ட பெயரும் கிடைக்கலாம். ஆனால் நம்மை அறியாமலேயே நமது வாழ்வில் பல கடமைகளை, பொறுப்புகளை நாம் ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. மனித வாழ்வு என்றாலே சாதாரணமாக பெற்றோரின் கடமை, பிள்ளைகளின் கடமை, உற்றார் உறவினர் கடமை, வயதான பின் சில கடமைகள் என வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். இவை அல்லாமல் வேலை செய்யும் இடம், சுற்றுப்புறச் சூழல், வயதிற்கேற்ற கடமைகள் என பருவத்திற்கேற்ப மனிதனின் பொறுப்பும் கடமையும் அவரவர் நிலைக்கு ஏற்ப இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இவற்றை நாம் நிறைவேற்றி அவரவர் வாழ்வை முழுமையடைய செய்ய வேண்டியது அவசியமாகிறது. மகாபாரதத்தில் கிருஷ்ணன் பாண்டவருக்கு உரிமை என்னும் பங்கை நிறைவேற்றியதோடு அவரது சிறு வயது முதல் கம்சனை வதைக்க இன்னும் இடைப்பட்ட அசுரர்களை தெரிந்தும் தெரியாமலும் வதைத்தது, தீமைகளை அழித்தது, அவரது திருமணம், அரசு பணி, சகோதரருடன் இணைந்து செயல்பட்டது, பாஞ்சாலிக்கு நட்பு பாராட்டி நன்மை செய்தது என எவ்வளவு பொறுப்புகள். இதுபோன்ற பலவற்றை அவர் நிறைவேற்ற அவருக்கே பல அவப்பெயர்கள் கிடைக்க அவரது கடமைகளே காரணமானது. இதன் மூலம் நாம் அறிவது, பொறுப்பு கடமை என வரும்போது கெட்ட பெயரும் வர ஏதுவாகிறது. காரணம், ஒரு விஷயத்தை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம், அதை எவ்வாறு செயலாற்றுகிறோம் என்பதோடு மற்றவர் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள் என்பதும் காரணமாகிறது. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு, கடமை இது என அறிந்து செயல்படுபவருக்கு நல்ல குணங்கள் இயல்பாக இருக்கும் என்கிறார் திருவள்ளுவர். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்பது கீதை கூறும் கருத்து. ஏன் பலனை எதிர்பார்க்கக்கூடாது? ஒரு செயலை செய்துவிட்டு அதனால் என்ன பலன் கிடைக்கும் என எதிர்பார்த்து நின்றால் நம்மால் அடுத்த வேலையை செய்யக்கூட முடியாது. சோர்ந்து விடுவோம், மனம் வேதனை அடையும். ஏன், அடுத்த செயலுக்கு திட்டமிடக்கூட நம்மால் இயலாது. இதுபோல் பல செயல்கள் தடைப்பட்டால் நம் வாழ்வில் முன்னேற்றம் காண இயலாது. நாம் பிறந்தது முதல் இறப்பு வரை எத்தனை நாள், எதுவரை நமது பயணம், இவை மனித வாழ்வு அறியாத ஒன்று. சரி, இத்துடன் இதை முடித்து கொள்ளலாம் என்று நாளை முடித்து கொள்ளவோ வாழ்வை நிறுத்தி கொள்ளவோ முடியாது. இது ஒரு தொடர் பயணம். எனவே ஒரு செயலின் வெற்றியோ தோல்வியோ நம்மை முடக்கிவிடக்கூடாது என்பதற்காகவே கடமையை செய்யும்போது பலனை எதிர்பார்க்காதே என்றும், பலனையே நினைத்து கொண்டிருந்தால் வேலையில் கவனம் சிதறும் என்பதற்காகவும் தான் இது போன்ற கருத்துக்கள் நம்மை சீர்படுத்தும் என்பதாலும் கூறப்படுகிறது. கடமை பொறுப்பு என்பது சுமையாக வலியாக தோன்றினாலும் அதன் நல்ல முடிவையும் அதன் வெற்றியையும் எண்ணி அவ்வப்போது நம்மை ஊக்கப்படுத்தி கொள்வது அவசியம். பொறுப்பு கடமையின் வகைகள் என பார்த்தால், குடும்பம், வேலை செய்யும் இடம், சுற்றுச்சூழலில் நம்மை இணைக்க என பல சூழல்களில் காணலாம். மேலும் சுய முன்னேற்றம், கல்வி, வேலை, எதிர்காலம் என பல கடமைகளை நிறைவேற்றும் நிலை. அடுத்து பார்த்தால் நல்ல மனித நேயத்தை, நற்பெயரை என பர்சனல் டெவலப்மெண்ட்டிற்காகவும் நாம் நமது கடமையை செய்ய வேண்டியதும் கட்டாயமாகிறது. இதுபோன்ற செயல்களை நல்ல முறையில் கடைபிடிக்க நமக்கு திட்டமிடல் அவசியம். மற்றவர்களை குறை கூறுவதை தவிர்த்தல், நாம் பொறுப்பே ஏற்காவிட்டால் என்ன நடக்கும் என்பது, எதை பொறுப்பேற்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், நாம் செல்லும் பாதையில் வரும் குறுக்கீடுகள் என்ன, அவற்றை தவிர்க்கும் வழி என்ன, நன்மை நடந்தால் அந்த வழியை பின்பற்றி முன்னேறி செல்லுதல், நமது திட்டத்தின் குறை நிறைகளை அவ்வப்போது ஆராய்ந்து சரி செய்வது என இது போன்ற கருத்துக்களை மனதில் கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். இந்த வாழ்க்கையில் எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை, நாம் நமது நாட்களை நகர்த்தி கொண்டு செல்வோம் என்று கடந்து சென்றால் நமக்கு நாமே கேள்விக்குறியாகிவிடுவோம். எனவே அவரவர் வாழ்வின் தேவைக்கு ஏற்ப நாம் நமது கடமையை செய்ய நற்செயலாற்றி பொறுப்பாக நடப்பதோடு மற்றவர்களையும் புரிய வைத்து இணைத்து செயலாற்றி நாம் மேற்கொண்ட இவ்வாழ்வு சிறப்படைய இணைந்து செயலாற்றி இன்பம் காண்போம். வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடனே என்று செய்தால் தோல்வி. கடமையை பொறுப்புடன் செய்தால் பலன் தன்னை அறியாமல் நம்மிடம் வந்து சேரும். எனவே பலனை எதிர்பார்க்காமல் நமது கடமையை செய்து பலனடைவோம்.
சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.